ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவிலியர் உலகம் அசிடிட்டி பிரச்சனை இன்றைக்கி பெரும்பாலானோர் சந்திக்கிறாங்க சாப்பிட்ட உடனே எதுக்களிக்கிறது நெஞ்சரிச்சல் இது எல்லாமே வரும் குறிப்பாக இது இரவு நேரத்தில் தான் அதிகமாக வருங்கிறதுனால நிம்மதியாக இரவில் தூங்கக்கூட முடியாது இதுக்கு முக்கிய காரணம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அமிலங்கள் தொண்டை பகுதி வர உணவு குழாய் வழியாக மேலே எழும்பி வர்றது தான் நம்ம சாப்பிட்ற உணவு செரிக்கிறதுக்கு வயிற்றுக்குள்ள அமிலங்களும் சுரப்பிகளும் உற்பத்தி ஆகும் இது அதிகப்படியாக உற்பத்தி ஆகும்போது நெஞ்சரிச்சல் ஏற்படுது இதுக்கு மருந்து மாத்திரை எடுக்காமல் வீட்டு வைத்தியத்திலேயே நம்ம சரி செய்யலாம் அது என்னென்ன வைத்தியங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க முதல்ல நல்லா பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிடும்போது செரிமானத்துக்கு அது உதவி செய்யும் அசிடட்டி பிரச்சனைகளும் உடனே மாறும் அஞ்சாறு துளசி இலைகளை அப்படியே வெறும் வாயில் போட்டு மென்னா கூட வயிற்றில் ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை போக்கும் அடுத்தது ஒரு டம்ளர் குளிர்ச்சியான பாலை சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் குடிக்கலாம் அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டால் இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நட்சத்திர சோம்பை வெறும் வயிற்றில் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே அசிடட்டி குறைஞ்சிரும் நாள்பட்ட அசிடட்டி பிரச்சனை இருந்தால் நட்சத்திர சோம்பை தண்ணியில் இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடித்தா போதும் அசடிட்டி குணமாகும் சீரகத்தை அப்படியே வெறும் வாயில் போட்டு மெல்லலாம் ரொம்ப எதுக்களிப்பு வந்ததுன்னா சீரகத்தை தண்ணியில் கொதிக்க வச்சும் குடிக்கலாம் கிராம்பை எடுத்து கடித்து அந்த சாரை முழுங்கணும் அது நெஞ்சரிச்சல் அமிலத்தன்மை தொண்டைப்பூன் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்ய உதவும் ரெண்டு ஏலக்காயை நசுக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அது குளிர்ந்த பிறகு குடித்தா அசிடிட்டி பிரச்சனைகளை விரட்டி அடிக்கலாம் கொஞ்சம் புதினா இலைகளை நறுக்கி ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு சூடுபடுத்தி அது குளிர்ந்த பிறகு அந்த தண்ணியை குடித்தா அஜீரணத்தை சரி செய்யும் எதுக்களிப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை அப்படியே வாயில் போட்டு மெல்லலாம் முடியலைன்னா பால் சேர்க்காமல் இஞ்சி டீ போட்டும் குடிக்கலாம் நெல்லிக்காய் புடிய ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டுட்டு வந்தால் அசிரிட்டி பிரச்சனை சரியாகும் ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா மருந்து மாத்திரையை தள்ளி வச்சுட்டு இந்த எளிமையான வீட்டு வைத்தியத்தை கொஞ்சம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அசிடட்டி பிரச்சனையிலேருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அசிடிட்டி பிரச்சனையை சரி செய்வதற்கு நான் சொன்ன இந்த எளிமையான வீட்டு வைத்திய குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ